ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடிக்கிற வேலைக்கு ஏதம்மா நல்லா சில்லுன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஒரு சர்பத் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டாக மட்டும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, நைலான் ஜவ்வரிசி, இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. ஜவ்வரிசி நல்லா ஊறி வரட்டும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற ஜவ்வரிசி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலேயே வேக விடுங்க. நம்ம ஜவ்வரிசியை ஊற வச்சு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் எடுக்காது வேகிறதுக்கு, சட்டுன்னு வெந்து வந்துடும். இதை அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு வேக விடுங்க. ரொம்ப நேரம் வேக விட்டுட்டீங்க அப்படின்னா ஜவ்வரிசி கரைஞ்சிரும். அதனால் ஜவ்வரிசி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, கண்ணாடி மாதிரி அந்த பக்குவம் வர வரைக்கும் வேக வச்சா போதும். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. பார்க்கும்போதே நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் நமக்கு சரியான பக்குவம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினதுக்கப்புறமா இதில் திரும்பவும் பச்சை தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மல் வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது ஜவ்வரிசி மேற்கொண்டு வேகாமல் நம்ம என்ன பக்குவத்தில் எடுத்தோமோ அதே பக்குவத்தில் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நமக்கு சரியான பக்குவத்தில் இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே வாசனைக்காக 1 ஏலக்காய். அடுத்ததாக இதில் ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் எடுத்து தோல் சீவி இது கூட சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் சேர்த்து அரைக்கிறதுனால நமக்கு கலர் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் பீட்ரூட்டுக்கு பதிலாக கேரட் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா ரோஸ் மில்க் மாதிரி ஏதாவது ஃப்ளேவர் கூட சேர்த்துக்கலாம், அது வந்து உங்களோட விருப்பம். இப்போ இதில் தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்த உடனே இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்ததை அப்படியே வடிகட்டிக்கோங்க. நம்ம இதில் பாருங்கள், பீட்ரூட் மட்டும்தான் சேர்த்தோம், அப்படியே ரோஸ் மில்க் மாதிரியே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சேர்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த சாறெல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சி விடுங்க. பாருங்கள், சார் எல்லாமே முழுமையாக இறங்கிடுச்சு இல்லையா. இப்போ இதை திரும்பவும் அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 தடவை தேங்காய் பால் எடுக்கிறேன், நீங்கள் வந்து 3 தடவை கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் திரும்பவும் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதை திரும்பவும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அப்படி இல்லைன்னா கையில் எடுத்து பிழிஞ்சிங்க அப்படின்னா அந்த சார் எல்லாம் இறங்கிட்டு சக்கை மட்டும் தனியாக வந்துடும். பாருங்கள், ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. இப்போ இதை தூக்கி போட்டுருவோம், இது தேவையில்லை. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள், அப்படியே ரோஸ் மில்க் மாதிரியே இருக்குது. இப்போ இதில் இன்னும் சில பொருட்கள் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி நுங்கு எடுத்திருக்கேன், எடுத்து அந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நுங்குக்கு பதிலாக பாதாம் பிசினை ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நுங்கை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் ஒரு 2 தடவை மட்டும் பல்ஸ் விட்டு 1/10 அடித்து எடுத்துக்கோங்க. அரைச்ச நுங்கை அப்படியே இந்த தேங்காய் பால் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ஜவ்வரிசி, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகளை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இனிப்புக்கு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட் நல்லாவும் இருக்குங்க. உங்களுக்கு நாட்டு சக்கரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம், அது வந்து உங்களோட விருப்பம்தான். பாருங்கள், நல்லா பிங்க் கலரில் இருந்துச்சு இல்லைங்களா. நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ண அது கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ இதை நீங்கள் அப்படியே குடிக்க கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறமா குடிக்க கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான தேங்காய் பால் சர்பத் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.